ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் எஸ்இஓ ஃப்ரீலான்சர். டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸில் வந்திருக்க அப்டேட் பற்றி ஒரு சிலது நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, அதே போல் நம்மளுடைய சர்வீஸ் நம்ம என்னென்ன கொடுக்குறோம், அது வந்து எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கு யூஸ் ஆகலாம்னு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், சரிங்களா? தென் இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இது எங்கிட்ட இருக்கிற கோர்ஸ் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டும் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டும் நம்ம கவர் அப் பண்ண போதில்லை, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் வீடியோக்காக ரிப்போர்ட்டு பார்க்கணும்னு நினச்சி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை எங்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா இந்த ஸ்க்ரீன் வந்து, நம்ம கிளையண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோன்றதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? சரி, நம்ம டேட்டா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப ஒன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளில் இருக்குது, சரிங்களா? நீங்கள் கூகுள் ஆட்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, மானிட்டேஷன் உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? உங்கள் வெப்சைட்டு கண்டென்டேட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டைப், சரிங்களா? கண்டென்டேட்டிங் சர்வீஸில் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபிசி கண்டென்ட். அதாவது கண்டென்டேட்டிங்னா எல்லாமே காமனாக வந்துடும். இதில் வந்து ஆட்ஸன்ஸ் அப்ரூவலுக்குன்னு சொல்லிட்டு தனி நீச்சஸ் இருக்குது. நம்ம வெப்சைட்டுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேஜ் ஆர்வியம் ஆர் சிபிசி, இது ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணணும், சரிங்களா? இது ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே டயர் ஒன் கண்ட்ரியான யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா இந்தமாரி கிட்டத்தட்ட ஒரு 217 கண்ட்ரிக்கு மேலே இருக்குது, சரிங்களா? கரண்ட்டில் எந்த கண்ட்ரியில் நமக்கு அதிகபட்ச சிபிசி மினிமம் $10 மேலே அதிகபட்சம் $500 வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும், சரிங்களா? உங்களுக்கு ஐசிபிசி ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னி 1 மந்தில் உங்கள் வெப்சைட்டுக்கு சிபிசி 0.02 தான் இருக்குது, 0.03 தான் இருக்குது அப்படின்னா, என்னால் மினிமம் $1 அதிகபட்சம் $10 வரைக்கும் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும், சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் வச்சுருக்கேன், வெப்சைட்டுக்கு நான் எத்தனை டைம் அமைச்சாலும் லோ வால்யூம் கண்டென்ட்டு, பாலிசி வயலேஷன் இந்தமாரி ஏதோ ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நண்பா கிட்டத்தட்ட 2023 ஏகப்பட்ட அப்டேட்டு, சரிங்களா? ஏகப்பட்ட அப்டேட்டுனா கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில், பிளாகிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பாதி பேர் வந்து எப்படி சொல்கிறது, விட்டுட்டு வெளியே போயிட்டான் தான் சொல்லி வைக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களால வந்து இப்போ கரண்ட் அப்டேட்டில் வந்து அவங்களால இருக்க முடியல. ஏன்னா டே டு டேட்டில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இன்கமிங் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க, சரிங்களா? ஃப்ரீலான்சர் பொறுத்த வரைக்கும், இப்போ நானே கூட ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கேன்னா, இன்னும் நான் ஒரு ஆர்டர் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு அன்றைக்கி ப்ராஃபிட், சரிங்களா? அதாவது நான் ஆர்டர் எடுக்கிறேன்னா அன்றைக்கி நான் அமௌண்ட் வாங்கிடுவேன், இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம்னா தான் அமௌண்ட் வரும், ரெண்டு. அப்போது பிளாகிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே அவங்க வந்து மந்த்து பேஸ் பண்ணி, ஒரு சிலர் வந்து லைஃப் டைம் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின் போது அவங்க 1 டைம் தான் பே பண்ணுவாங்க. ஒரு 5000 கட்டி ஒரு கோட்ஸ் வாங்குறாங்கன்னா, அப்போது அந்த மாதம் ஒரே ஒருத்தர் தான் வராங்கன்னா, அப்போ அந்த மாதம் மொத்தம் அந்த 5000 நம்மளால் ரன் பண்ண முடியாது, கான்செப்ட் புரியுதுங்களா? அதனால பாதி பேர் அவங்களுடைய ப்ரொஃபஷனலை விட்டுட்டு அதர் ஜாபுக்கு போயிட்டாங்க, கான்செப்ட் புரியுதுங்களா? இதில் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து சர்வே பண்ண முடியும், எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நம்மளால் சர்வே பண்ண முடியும். அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்த பிளாகிங் ஃபீல்டில் உள்ளே இருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறது டவுட்டாக இருக்குன்னா, நம்ம அதாவது என் வீடியோஸ்ன்றது கிடையாது, போய் செக் பண்ணி பாருங்கள் கரண்ட்டில் வந்து எவ்வளோ பேர் வந்து பிளாகிங் ஃபீல்டிலேருந்து எவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருக்காங்கன்றது ஒரு சின்ன டேட்டா போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் யூடியூப்லேயே வந்து இப்போ நான் மட்டும்தான் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன், கண்டென்டேட்டிங் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். ஆனால் எவ்வளோ பேர் ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் அது வந்து ஒவ்வொரு கூகுள் அப்டேட் வரும்போது அவங்களால அதுக்கு தகுந்த மாரி கண்டென்ட்டோ மற்ற எதுவுமே உங்களால் அப்டேட் பண்ண முடியல. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட கூகுளில் வந்து இப்போ ஒரு அப்டேட் வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த அப்டேட்டில் அது அப்டேட்டோட எப்படி சொல்கிறது, அதுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து மாற்றிக்கணும், சரிங்களா? அதுபோல் தான் நம்மளுடைய சர்வீஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், சரியா? இப்போ ஒரு அப்டேட் வருதுன்னா, அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய லூப்ஹோல் கண்டுபிடிச்சி அது ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு மினிமம் 90 நாள், அதாவது 3 மந்த் நமக்கு வந்து டைம் எடுத்துரும். அது வரைக்குமே நம்ம வந்து அந்த ரிசர்ச் ஃபீல்டில் பண்ணி தான் நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? இப்போ ஏன்னா இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம ஒரு கண்டென்டேட்டிங் சர்வீஸ் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து நம்ம 1000 வேர்ட்ஸ் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரேஞ்சில் கூகுள் என்ன சொல்கிறோம், ஆட்ஸன்ஸ் அப்ரூவலுக்கு அப்படின்னா கண்டென்ட்டோடைய குவாலிட்டி இருக்கணும், அதே சமயத்தில்
எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போது கண்டனேட்டிங் சர்வீஸ் நீங்கள் எங்கிட்ட எங்கே வாங்குறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து நான் 1000 வேர்ட்ஸில் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே எக்ஸாக்டிங்காக 1000, அதாவது 1000+ன்றது ஒரு பக்கம்னாலும் இதுக்கு மேலே 2000+ தாங்க, அதாவது 2000 வார்த்தை உங்களுக்கு வந்து எக்ஸாக்டிங்காக இருக்கும். ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளில் மினிமம் 2000 வார்த்தை வந்து இருக்கும். சரிங்களா, உங்களை வெப்சைட்டுக்கு கண்டனேட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள். ப்ரோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க சொல்கிறீங்க, ஓகே, பட் அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நண்பா, எங்கிட்டேருந்து நீங்கள் ஆர்டிக்கல் வாங்கி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்புளுக்கு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ரீசனாக ஒரு யூசர் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5 ஆர்டிக்கல் அப்புளில் கிடச்சிருமா, 10 ஆர்டிக்கல் அப்புளில் கிடச்சிருமானா, நண்பா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும். எப்படி வீடியோ நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்குமா தவிர 5 ஆர்டிக்கலோ 10 ஆர்டிக்கலோ அப்புளில் வந்து கிடைக்காது. அதாவது கொடுத்துட்டு இருந்தாங்க 2023க்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் மாதம்லாம் நானே என்னுடைய வெப்சைட்டுக்கு 10 ஆர்டிக்கல் போட்டு அப்புறம் வாங்கியிருக்கேன், அது அப்போது. ஆனால் இப்போது இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆர்டிக்கல் 5 ஆர்டிக்கலாம் அப்புறம் கொடுக்க மாட்டாங்க, உண்மையாக சொல்லிடுறேன்னா. சரியா, ஒரு மினிமமாக ரெக்குவயர்மெண்ட்டு உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே. இப்போ நம்மக்கிட்ட ஒரு யூசர் வந்து எங்கிட்டே வந்து 50 ஆர்டிக்கல் வாங்கி அவங்க வெப்சைட்டில் போட்டு ரீசெண்டாக இப்போ கடைசியாக ஒரு இந்த போன மந்த் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2க்கும் மேற்பட்ட வெப்சைட் வந்து ஆட்ஸன்ஸ் அப்புறம் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து குரூப்பில், என்னுடைய குரூப்லையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா, தென் இப்போது ஆட்ஸன்ஸ் அப்புறம் எவ்வளோ தான் ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா மினிமமாக 50 ஆர்டிக்கல் வேணும்னுபா. இது ஆக்சுவலி இல்லை ப்ரோ, என்னால் வந்து ஜஸ்ட் ஒரு 30 ஆர்டிக்கல் அப்புறம் வாங்க முடியும்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் வேணாலும் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் லோ வால்யூம் கண்டென்ட் இதெல்லாம் வரக்கூடாது. தென் வந்து ஆட்ஸன்ஸுக்கு வந்து எனக்கு அப்புறம் வேணும், கண்டென்டேட்டிவ் சர்வீஸில் எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நான் அப்புறம் கொண்டு போகணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் நீங்கள் ஓனாக கஷ்டப்பட்டு ரைட் பண்ணி போட்டாலும் சரி, அல்லது என்னமாரி ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி நீங்கள் போட்டாலும் சரி, 50 ஆர்டிக்கல்ன்றது சாலிடாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா அவ்வளோதான், இந்த 10 ஆர்டிக்கல் 5 ஆர்டிக்கலில் கிடச்சிருமா அப்படின்னா ரேங்கிங் பண்ணலாம். ஆர்டிக்கல் போடுறதுனால ரேங்கிங் ஆகும், கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுதுன்னா ஓகேவாக தான் இருக்குமா தவிர 5 ஆர்டிக்கல் அப்புறம் கணிச்சா கிடச்சிருமானா கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்காது. அதை மீறி கிடைக்குது அப்படின்னா அது உங்கள் லக்குன்னு நினச்சிக்கோங்க. சரியா, சரி நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட கண்டென்டேட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா, ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்ன்னு போட்டு கீழே வாட்ஸ்அப் அண்ட் கால் போட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம யூசருக்கு கொடுத்துருக்கிற கண்டென்ட். ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஷேர் பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்டில் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். அந்த யூசர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நமக்கு எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் அந்த கீவேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபிசி கீவேர்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த யூசருக்கு வந்து நம்ம இப்படி தான் ஸ்டார்டிங் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, ஆர்டிக்கிள் 2, அதாவது ஒரே டாக்குமெண்ட்டில் 10 ஆர்டிக்கல் வேணால் 10 நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டிக்கிள் 1, ஆர்டிக்கல் 2 சொல்லிட்டு 1 by 1 நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, எல்லாமே 2000 வேர்ட்ஸ் தான். அது இல்லாமல் ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே பேக் லிங்க்குமே அதில் வந்து இன்க்ளூடு நம்ம வெப்சைட்லேருந்து நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு பேக் லிங்க் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. சரிங்களா, கிட்டத்தட்ட 57 பேஜ் 10 ஆர்டிக்கல், ஏன்னா 2000 வேர்ட்ஸ்ன்னும் போது எல்லாமே அதிகமாக தானே வரும் பேஜஸ்ஸு. ஸோ உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் வேணால் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு அளவுக்கு ஒரு மாடலுக்கு தான் நான் காட்டுறேன். சரிங்களா, இப்போ உங்களை நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி, அதுக்கு தான் இப்போ அப்போவில் கேட்டகரினா அதுக்கு தகுந்தமாரி ஒரு மாடல் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு ரெவன்யூக்காக மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், சிபிசிக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு சம் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவோம். புரியுதுங்களா, ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்டேட்டிவ் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். அதுபோக இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே கோர்சஸ்க்குள்ளே வரும். சரிங்களா, அது என்ன ப்ரோ கோர்சஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு எனக்கு வந்து ஸ்க்ராச்சிலேருந்து கற்றுக்கணும். எப்படி இப்போ வந்து நான் ஃபார் டேவுக்கு $10 வரும், எனக்கு $15 வரும், அதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, பிளாகர்னா என்ன, வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, ஓகேங்களா, பிளாகில் ஒர்க் பண்ணால் ஒர்த்தாக இருக்குமா, வேர்ட் ப்ரெஸில் ஒர்க் பண்ணால் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எல்லாருக்குமே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாகருக்கும் வேர்ட் ப்ரெஸ்க்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பிளாகர்ன்றது ஃப்ரீ, வேர்ட்ப்ரெஸ்ன்றது பெய்டு சர்வீஸாக நம்ம ஹோஸ்டிங் ஆர் டொமைன் வந்து வாங்கணும். சரிங்களா ப்ரோ, அப்போ பிளாகருக்கும் வேர்ட்ப்ரெஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா பிளாகர் பொறுத்த வரைக்கும் பேருக்கு தான் ஃப்ரீயாக தவிர ஐஃபோன் மாறியாது. சரிங்களா, நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் காசு கொடுத்து வாங்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு டைமர் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், இல்லை எனக்கு வந்து என்னுடைய கண்டென்ட்ஸ் வந்து யாருமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு எதுனா பண்ணணும்னா அதுக்கும் ஸ்கிரிப்ட். எதுக்கு எடுத்தாலும் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஏன்னா HTML ஸ்கிரிப்ட் வாங்கி போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். இதுதான் பிளாகர். ஓகேங்களா, ஆனால் வேர்ட்ப்ரெஸ்ன்றதால அது ஸ்டார்டிங்கே நம்ம காசு கொடுத்து வாங்கிறோம். என்னது, நமக்கு தேவையாக இருக்கிற டொமைன் ஹோஸ்டிங் இதெல்லாமே காசு கொடுத்து வாங்கிறதால
எல்லாமே வேர்ட் ப்ரெஸ்ல நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். அதுதான் பிளக்இன்ற செக்ஷனாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது வேர்ட் ப்ரெஸ்ன்றது ஸ்டார்டிங் காசு கொடுத்து வாங்குவோம், ஓகேங்களா? பிளாகர்ன்றது ஃப்ரீ. ஆனால் பிளாகருக்கு எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வேணும், நமக்கு ஒரு எஃபெக்ட் போடணும், வெப்சைட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணணும், அட்வான்ஸ் லெவலில் பண்ணணும்னா எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் வேர்ட் ப்ரெஸ்ல ஃப்ரீயாகவே மோஸ்ட்லி மோர் தேன் 95% மேலே ஃப்ரீயாகவே ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அங்கே ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இதுதான் வேர்ட் ப்ரெஸ்க்கும் பிளாகருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், மேக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கால் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஒன்று, உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வந்து வெப்சைட் பில்ட் பண்ணணும், எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒரு அஃபிலேட் மாதிரி, பிளாகர் மாதிரி, அது போக இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய ப்ராண்ட் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும், ஸோ அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும், வெப்சைட் பில்ட் பண்ணணுமா தாராளமாக பின் பண்ணலாம். அதன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு 11,000 ரூபா நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரே 1% கூட எனக்கு தெரியாது ப்ரோ, நான் வந்து எல்லாமே கற்றுக்கணும் ஸ்க்ராச்லேருந்து டில் எண்டு வரைக்கும், அதாவது எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னா 15,000 ரூபா, அதுக்கு இதுக்கு ஜஸ்ட் ஒரு 4,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுத்துருவோம், வித் லைஃப் லாங் சப்போர்ட் இதுவும் கூட, சரிங்களா? வெப்சைட் மட்டும் பில்ட் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது பண்ணலாம். தென் உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணலாம், அதாவது கான்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி ஆர் டொமைனுக்கான ரேட்டிங். டொமைன் அத்தாரிட்டினா என்ன, டொமைன் ரேட்டிங்னா என்ன, அதை வந்து சொல்லால் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. இது அதாவது நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது, ஓகேங்களா? டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இது ரெண்டும் போடுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் அத்தாரிட்டி வந்து நமக்கு மோஸ்ட்லி அப்டேட் ஆகும், சரிங்களா? டொமைன் ரேட்டிங்கில் வந்து ஏகிரிஃபில் வந்து அப்டேட் ஆகும். தென் இது வந்து மினிமமாக வந்து 5,000 பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே, சரிங்களா? என் சைடு வந்து டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 50 வரைக்கும் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்பேம்ஸ்க்கு ஒரு 1% தான் இருக்கும், இதுக்கு வந்து நான் கேரண்டி, சரிங்களா? அதே போல் எங்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னாலுமே இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கேரண்டி கொடுக்க முடியும். எங்கிட்ட வந்து ஒரு 10 ஆர்டிக்கல் வாங்கி போகிறேன்னா 20 நாள் அந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக ரேங்கிங் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன், சரிங்களா? அதே போல் எங்கிட்ட வந்து ஆர்டிக்கல் வாங்கி போகிற ஆக்ஷன் சப்போர்ட் கிடைக்குமோனா கண்டிப்பாக கிடைக்கும், இதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். அதுபோல் எங்கிட்ட வந்து எந்த சர்வீஸ் நீங்கள் எடுக்கிறனாலும் உங்களால் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு 2,000 ரூபா கொடுத்து 3,000 ரூபா கொடுத்து ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா, எக்ஸாம்பிள் நம்ம பண்ணுற குவாலிட்டி, இப்போ ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து வாங்குற அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், இப்போது அந்த ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கலை கூட வாங்கி பாருங்கள், சரிங்களா? ஒரே ஆர்டிக்கலை கூட நீங்கள் வாங்கி பாருங்கள். வாங்கி பார்த்துட்டு நாம் எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும், சரியா? ஏன்னா நாம் பண்ணுற அளவுக்கு எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் யாரும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ணுறது கிடையாது, சரிங்களா? இது ஏன் அந்த இடத்த இப்படி சொல்கிறேன்னா, கன்னடேட்டிங் சர்வீஸ்னால் யார் ஒன்றா பண்ணிடலாம், ஆனால் இது ப்ரொஃபஷனலாக யார் எடுத்து பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா யாரும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்கோம். 800+ மேலே வீடியோ நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோலையுமே நம்ம கிட்ட கன்னடேட்டிங் சர்வீஸ் இருக்குது, பேக்லிங் சர்வீஸ் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸில் எல்லா வீடியோஸுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற சர்வீஸ் வந்து நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கவே தான் நம்ம இதை வந்து கிட்டத்தட்ட லாங் டைமாக நான் கொண்டு வந்துட்டுருக்கேன், புரியுதுங்களா? ஸோ கன்னடேட்டிங் உங்களுக்கு அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுன்றது நீங்கள் 10 ஆர்டிக்கிளோ அல்லது 20 ஆர்டிக்கிளோ வாங்கணும் அவசியம் கிடையாது நண்பா. ஒரே ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்ட வாங்கி செக் பண்ணி பாருங்கள் இல்லையா? எதனா ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இப்போ வந்து வெப்சைட்டை பற்றி, வெப்சைட்னா என்ன, அது எப்படி ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடுனா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து கோர்ஸ் வாங்கலாம், மற்ற ஏதோ எது வேணால் பண்ணுங்கள், சரியா? இல்லை எங்கள்கிட்ட கோர்ஸ் வாங்குறதுக்கு 1 ரூபா கூட காசு இல்லை ப்ரோ அப்படின்னா கால் பண்ணுங்க நண்பா, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு எந்த ஒரு ஆர்டருமே கொடுங்க, சரிங்களா? ஸோ டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போது டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு வந்து அது ரெண்டுமே வந்து தனித்தனியாக வரும். மினிமம் வந்து 5,000+ நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. பேக்லிங்க் வந்து இப்போ சரி டொமைன் அத்தாரிட்டி வந்து 50 போடணும், அதே போல் ஏகிரிஃப் வந்து 50 ஏற்றினாலும் எல்லாமே என்னால் பண்ணி கொடுக்க முடியும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாத, சரிங்களா? தென் இது வந்து தனி பேக்லிங் சர்வீஸ். ஒரு பேக்லிங்க்கு நம்ம 1 ரூபானு கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்லி இது தமிழ்நாட்டில் யாரும் இந்த அளவுக்கு சீப்பாக பண்ணுறது கிடையாது. ஒரு பேக்லிங்க்கு 1 ரூபானா யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக வந்து நீங்கள் 1000 பேக்லிங்க் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுறோமா, ப்ராப்பராக பேக்லிங்க் எடுக்கிறோமா அப்படின்றது நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்க் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னுடைய சர்வீஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி எங்கிட்ட வாங்க. சர்வீஸ் பிடிக்கல, அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எங்கிட்ட 2வது ஆர்டர் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, புரியுதுங்களா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வேல்யூ ஃபார் மணின்றவங்கள உங்கள்கிட்ட வந்து நான் காசு வாங்குறேன், ஸோ அதுக்கான வேலை கரெக்டாக அங்கே நடக்கும், சரிங்களா? சரி இப்போ வந்து அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் ஆர்டிக்கல்லாம் ஆல்ரெடி
எனக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சு பட் எனக்கு ப்ராப்பராக எஸ்இஓ பண்ண தெரியல, ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ மட்டும் தான் தெரியும். பட் அதுவுமே நான் ஓரளவுக்கு தான் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபஷனலாக எனக்கு அந்த அளவுக்கு வரல ப்ரோ, சொல்லி தருவீங்களான்னா கண்டிப்பாக சொல்லி தருணும்பா. அதாவது வெப்சைட்னா வந்து நீ மொத்தமாக தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு பர்டிகுலராக அந்த இடத்தன் தெரியல அப்படின்னா அந்த இடம் மட்டும் சொல்லி தருவோம். இல்லை ப்ரோ நான் வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ப்ராப்பராக ஆட் செட்டப் பண்ண தெரியல, அதாவது இப்போ ஆட்ஸன்ஸ்லேயே வந்து ஆட் வச்சு எனபிள் பண்ணுறேன் ஆட் ஷோ பண்ணிட்டோம், ஆனால் அது மேனுவல் ஆடுன்னு சொல்லிட்டு கண்டென்ட்ல வைக்கணும் சைட் பாலில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஆசைப்படுவாங்களே, அதுமாரி ப்ராப்பராக எந்த இடத்த வச்சா நமக்கு ஆட்ஸ் ப்ராப்பராக ஷோ பண்ணோம் இம்ப்ரெஷன் அதிகமாக நடக்கும், அதே கிடைக்கும். அதே போல் ஆடு கிளிக்கு எந்த இடத்த ஆட்ஸ் வந்து வச்சா அதிகமாக ஆடு கிளிக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா. அது இல்லாமல் இதை தாண்டியும் எவ்வளவோ சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணாலும் கால் பண்ணி டவுட்டு கேட்டுக்கங்க. கிட்டத்தட்ட 270 கோர்சஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நான் ஒவ்வொன்றும் 5-5 நிமிஷம் ஒவ்வொன்றை பற்றி சொன்னேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும் நான் ஒரு வீடு, அதாவது இந்த மொத்த கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது சொல்லணும் சரிங்களா. இப்போதைக்கு ஒரு 4 மட்டும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து எதனா கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளம் பண்ணிக்கங்க. அது ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கனடெட்டிக் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் ஆர் பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வெப்சைட் வந்து A to Z வந்து நம்ம ஃபில் அதாவது பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் ஆன்லைன் கிளாஸோட. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான எஸ்இஓ சர்வீஸ் அதாவது ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ டெக்னிக்கல் எஸ்இஓ ஒயிட் ஆட் எஸ்இஓ கிரே ஆட் எஸ்இஓ பிளாக் ஆட் எஸ்இஓ வந்து சொல்லிட்டு எஸ்இஓலே பல டைப்ஸ் இருக்குது, அதில் அஃபிலேட் பண்ண போகிறீங்களா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு தனித்தனி நண்பா எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது சரிங்களா. இல்லை ப்ரோ எனக்கு வந்து ப்ரீமியம் திம்ஸ் வாங்கணும், என்னால் வந்து அமௌண்ட் இருக்குது எங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்றவங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு கொடுத்து அதாவது அமௌண்ட் போட்டுறீங்கன்னா அந்த தீம்ஸுமே நம்ம கூட வாங்கி கொடுக்குறோம், அதுமாரி சப்போர்ட் ஒரு சிலது சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை வேர்ட்ப்ரெஸ் தீம் வேணும் லோ காஸ்ட்டில் வேணும்னா லோ காஸ்ட்டில் பண்ணி தர முடியும் ப்ரீமியம் வித் தீம்ஸ் ஓகேங்களா. வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு டாபிக் பார்த்தும் டீட்டெயிலாக சொல்கிறேன். தென் இந்த வீடியோஸில் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா ஓவரலாக நம்ம எந்த சர்வீஸ் கொடுக்குறோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோன்றது தான் அங்கே ரீசனாக இருக்குது சரிங்களா. உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பாதி பேர் நம்மக்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கி ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஃபைபரில் வித்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இதுதான் இப்போ எங்கிட்ட இருந்து ஒரு ஆர்டிகல் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் ஃபைபரில் எதுவுமே விற்பாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா. அந்தமாரி எவ்வளவோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்குங்க. தென் இதை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் ஃபைபரில் தான் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே வந்து கமிஷன் வந்து அதிகமாக போகுது நண்பா. இப்போ யூஸராக இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் வாங்குறனா கூட என்னால் ப்ரோ எனக்கு என்னால் முடியல ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க 20 ரூபா கம்மி பண்ணி கொடுங்கன்னா நான் கம்மி பண்ணி கொடுப்பேன். ஆனால் ஃபைபரில் அப்படி இல்லை, 500 ரூபானா 500 ரூபா நீங்கள் பே பண்ணணும் ஓகேவா. 500 ரூபாவில் எனக்கு வந்து 350 ரூபா வந்து 380 ரூபா வருந்தால் மற்றதெல்லாம் ஃபைபருக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் புரியுதுங்களா. அது வந்து நமக்கு என்னதாங்க ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருந்தாலுமே அது அன்சாட்டிஸ்ஃபைடு நமக்கு, ஏன்னா வரதுல பாதிக்கு பாதி. இப்போ மாதத்துக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் எடுக்கிறோன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து ஒரு 7,000-6,000 வரைக்கும் போயிடுது. கான்செப்ட் புரியுதுங்களா. அது நமக்கு தேவையில்லாத எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் நம்ம எல்லாமே யூடியூப்ல டார்கெட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஆட்ஸன்ஸ் பிளாகிங் ஃபீல்டில் வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸே நம்ம இது பண்ணுறதால நம்ம சர்வீஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ணி கரெக்டாக எந்த சர்வீஸாக இருந்தாலுமே சரி நண்பா. இப்போ கன்னடாட்டி சர்வீஸ்னா 48 hours நம்ம டெலிவரி கொடுத்துருவோம், அதுவே வந்து டொமைன் அத்தாரிட்டி பேக்கிங் சர்வீஸ்னா மினிமம் 1 month to 1.5 months ஓகேங்களா. அதை வச்சு 35 days வரைக்கும் நம்ம டைம் எடுத்துவோம். அதுபோல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பொறுத்து டைம் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அது இல்லாமல் ரொம்ப எனக்கு ஃபாஸ்ட்டாகவே முடிக்கணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சிக்கலாம். இப்போ என்னோட வெப்சைட் வந்து mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு டொமைன் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். ஏன்னா ஸ்பேம் ஸ்கோர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 55 டொமைன் அத்தாரிட்டி வச்சுருக்குன்னா ஸ்பேம் ஸ்கோர் ஒன்றில் இருக்குன்றது கரெக்டான மெத்தடில் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை நமக்கு தான் சரிங்களா. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் பட் என்ன பண்ணுறது சிங்கிள் ஸ்க்ரீனை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பா. அதாவது ஃபஸ்ட்லேருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய இடத்துல லேக் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட எவ்வளவோ வீடியோஸ் நான் எடுத்து போட்டுட்டேன், 2 இயர்ஸ் நான் எடுத்து போட்டு வந்ததில் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோ எடுப்பேன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் ஓகேவா. ஏன்னா அந்த சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அங்கங்கே லேக் ஆகி லேக் ஆகி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். வீடியோ எடிட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைமே இல்லை சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து பேக்ஹண்டில் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா, நிறைய பேருக்கு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வேண்டிய ஒர்க் இருக்குது, முக்கியமாக கண்டென்ட் எடிட்டிங் சர்வீஸில் வந்து அதையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். அதேமாரி ஒவ்வொரு யூசர்ஸ் வந்து கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் பதில் சொல்லணுன்ற மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. அதனால தான் சொல்ல வரேன் வீடியோ மிஸ்டேக் அப்படி ஏதாவது எங்கேயாச்சும் லேகாக இருக்குது அப்படின்னா எதுவும் கண்டுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட நான் என்ன சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் என்னுடைய ஃபைனல் சஜஷன் என்ன அப்படின்னா
என்னுடைய ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு தெரிஞ்ச தெரியாமல் ஒரு வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, பிகினர்ஸாக ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், ஆட்சன்ஸில் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, நம்ம இவரை நம்பி தான் வரலான்னு இருக்கோம், இவரை நம்பி தான் வெப்சைட் பில்ட் பண்ணலான்னு இருக்குன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு ஒன்று நல்லா சொல்கிற மைண்டில் ஏற்றிக்கோங்க. காசு வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஓகேவா? ஆனால் நம்ம லேர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்றைக்கி கற்றுக்குறோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் எப்போவுமே யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா? அதுபோல் தான் இந்த பிளாகிங் ஃபீல்டுலேயும் நீ வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா, நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு உடனே ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்காது நண்பா. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம வந்து கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிமம் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் டைம் இதுக்குன்னு கொடுத்தாகணும், சரிங்களா? இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வெப்சைட் பற்றி லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ, எஸ்இஓ பண்ணுறது என்ன, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது என்ன, நம்மளுடைய காம்படேட்டர் யார், அதுக்கு தகுந்த நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாமா இல்லை நம்ம வேர்ல்டு வைஸ் டார்கெட் பண்ணலாமா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் நான் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேன், நான் வந்து ஒரு 15,000 ரூபா கொடுத்து ஒரு வெப்சைட் டோட்டலாக வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு நான் அதில் அப்படியே ஒர்க் பண்ண மாதம்னா ஒரு 10,000 20,000 வந்துருவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது நண்பா. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிமம் ஒரு 6 மந்த் ஆச்சு நீங்கள் பேசிக் தெரிஞ்சதுக்கே டைம் எடுத்துக்கோம், எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் வயசில் நீங்கள் நீங்களாக ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் அதோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வயஸ் கிடைக்கும், சரிங்களா? இப்போ வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் 1 டேவில் எடுத்து முடிச்சிருவேன், கான்செப்ட் புரியுதா? அப்போது 1 டேவில் நீ எல்லாத்தையும் மைண்டில் எல்லாமே ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தமாரி நீ ஒர்க் பண்ணணும்னா முடியாது இல்லை. அப்போது கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வரணும். ஏன்னா வந்து பல தகவல்கள் நீங்கள் பார்த்தா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கூகுளில் நிறைய அப்டேட் வருது, அதுக்கு தகுந்தமாதிரி நாமளும் அப்டேட்டடாக இருக்கணும். அது இல்லாமல் ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வேர்ட்ஸில் மேக் பண்ணுறோம், தென் எந்த அளவுக்கு அது எஸ்இஓ பண்ணுறோம், நிறைய இருக்குது இல்லையா? இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பேசிக் தான் இப்போதைக்கு சொல்லிட்டுருக்கேன். அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அது எல்லாமே நம்ம பெய்டு சர்வீஸாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோதான் டிஃப்ரெண்டாக தவிர, என்னுடைய கான்செப்ட் அமௌண்ட் இருக்குன்றது ஒரு பக்கம் வேண்டாம், கற்றுக்கணும்னு நினச்சி வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க, கண்டிப்பாக ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி இல்லை ப்ரோ நான் பிகினராக இருக்கேன் பட் அப்படி இருந்தால் நான் வந்து லேர்ன் பண்ணணும், வெப்சைட்னா என்ன, அது எப்படி ஆர்டிக்கிள் போடுறது, தென் என்னுடைய அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்காரு, ஆஃபீஸ்னால் இப்போ ஜிம் வச்சுருக்காரு, எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து ப்ரோட்டீன் போட்டுலாம் அப்ளேட்லேருந்து, அதாவது ஒரு அமேசான்லேருந்து அந்த ப்ராடக்டே கூட நான் வாங்கி என்னோடய பேஜஸில் போட்டு நான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம், எல்லாமே நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா, அவ்வளோதான் என்னோடய கான்செப்ட், சரிங்களா? கற்றுக்கிட்டு எல்லாமே ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள். இடத்தோடனே நம்மளால் கற்றுக்க முடியும், நம்ம ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஏதோ ஒரு ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சி அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது, கற்றுக்க முடியுமான்னு நினச்சி வாங்க. அது இல்லாமல் கற்றுக்க முடியுமான்றது ஒரு க்வெஸ்சன் இருந்தாலுமே டைம் இருக்குதாலும் உங்களுக்கு பாருங்கள், ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாச்சும் நீங்கள் வெப்சைட்டுக்கு டைம் ஒதுக்கினா மட்டும்தான் அந்த அச்சீவ் பண்ண முடியும் ஷார்ட் அண்ட் டைமில். அதான் டாஸ்க்கை அதை விட்டு நான் இன்றைக்கி ஆர்டிக்கிள் போடுவேன், ஒரு வாரத்துக்கு ஆர்டிக்கிள் போட மாட்டேன், அதுவும் சாட்டர்டே சண்டே, அதாவது மோஸ்ட்லி எல்லாருக்கும் சண்டே ஆனால் லீவாக இருக்குல்லையே, அதுமாரி சண்டே மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன், 7 டேஸ்க்கு அதாவது வீக்லி 1 டைம் வந்து சண்டே மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன், மற்ற நாளாக ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது, சரிங்களா? பார் இயருக்கு நீங்கள் 3,000 ஆர்டிக்கல் மினிமமாக போடுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்கும், சரியா? இல்லை நான் ஆர்டிக்கல் போடலாம் மாட்டேன், ஜஸ்ட்டு வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நான் பேசிக் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃப்யூச்சரில் நல்லா பண்ணிப்பேன் ப்ராப்பராக அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் நான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிளாகர் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே தனித்தனியே சொல்லிட்டேன். நோ இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், சொல்கிறேன், ஏதாவது சர்வீஸ் வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மகிட்ட சர்வீஸ் எல்லாமே 100% குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். அது போக டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல்னு சொல்லிட்டு எங்கள் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லையா டைம் இல்லை கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? எனிவே பை பை நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.